வித் சித்ரா சோஷியல் டாக். நீங்கள் புதிதாக ஒரு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னால் இருந்த தலைவர் இருக்காங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ இருக்கிறதா நினைக்கிறீங்களா நீங்கள்? 100% 100% எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. நானும் எல்லாரையும் ஏதாவது ஒரு முடிவு நீங்களே முடிவெடுங்கன்னு சொல்கிறாங்க, தவறு ஒன்றும் இல்லைன்றாங்க. இப்போ கூட பார்த்தீங்களா, முதல் முறையாக ஒரு சோசியல் இன்ஜினியரிங் நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு ஒரு 9 தொகுதியை வாங்கி நாங்கள் செஞ்சுருக்கோம். எல்லா சமூகத்தில் உள்ளவருக்கும் பிரதி மைனாரிட்டி ஆகட்டும், எம்பிசி ஆகட்டும், ஓபிசி ஆகட்டும், பிசி ஆகட்டும், எஸ்சி ஆகட்டும், எல்லோரும் கொடுத்துருக்கோம் நாங்கள். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இளைஞர்களை ஈர்க்கின்ற கட்சியாக காங்கிரஸ் இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது என்னென்ன விஷயம்னா, எந்த முகத்துக்காக காங்கிரஸுக்கு வராங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், ராகுல் காந்தி என்ற முகத்தை கிராமங்களிலும் நகரங்களிலும் எல்லா பகுதியிலும் கொண்டு போனது தான் இளைஞர்களுக்கு ஈர்ப்போம். இந்த கட்சியோட முகமே வந்து ராகுல் காந்தி தான், இந்த கட்சியோட குரலே நாட்டோட குரலே ராகுல் காந்தி தான். இப்போ ஒன் ஃபேஸ் ஒன் வாய்ஸ் ராகுல் காந்தின்றதை நான் உள்வாங்கியிருக்கேன். இப்போ நான் அவரை தான் முன்னெடுத்த போகிறேன், இது அவருடைய வழிநடத்தும் கட்சி, நீங்கள் அவருக்காக நீங்கள் வரணும், அவருடைய கொள்கை கோட்பாட்டை எடுத்துகிட்டு போக போகிறேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, மற்ற கட்சிகளில் வந்து கலை உலகினரை வந்து அரவணைச்சிக்கிறாங்க, காங்கிரஸில் வந்து கலை உலகத்துலேருந்து இருந்தவங்கள அந்த அளவுக்கு ஆதரித்து அரவணைக்கலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் ஒன்றும் யாருன்னு சொல்லுங்கள், நானே போய்ட்டு அழைப்பு கொடுக்குறேன், வந்து இறங்கி வேலை பார்க்க சொல்லுங்கள், அவங்களுக்கு என்ன வேடம் வேணுமோ கொடுக்குறேன். நாங்கள் முன்னாடி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள்லாம் இருந்த கட்சி தான், ஒரு காலத்தில் எம்ஜிஆரே காங்கிரஸில் இருந்துவார்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் கட்சியில் இருந்தாருன்னா காங்கிரஸ் மேலே அவர் ஈடுபாடு உண்டு, ஈடுபாடு உண்டவர் இங்கிறது தான், அதுக்கப்புறம் போனார் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுமாதிரி பல நடிகர் நடிகைகள்லாம் இருந்த இயக்கம் தான் காங்கிரஸ் பேர் இயக்கம். ஆனால் இது காலப்போக்கில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பின்னடைவு இருக்குது. விஜயதரணியை தங்களுடைய கட்சியில் இணைத்துக்கொள்ள பாரதிய ஜனதா கட்சி வலை வீசுகிறது, ஆனால் அவர் சிக்க மாட்டார் அப்படின்னு பல பேட்டிகளில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு அந்த நிலை அடியோடு மாறி இருக்கு. என்னோடய நம்பிக்கை அவங்க கடைசி வரைக்கும் போக மாட்டான் தான் இருந்தேன், ஏன்னா என்கிட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்க, நான் போக மாட்டேங்க, நான் இங்கே தான் இருப்பேன். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது நான் இப்போ சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு வாரம் உச்சநீதிமன்றத்தில் எனக்கு ஒரு வழக்கு இருக்குது, என்னுடைய பர்சனல் கேஸ் அது, நான் தான் போய் நடத்தணும், அதை நான் நடத்திட்டு வந்துடுறேன்னாங்க. டெய்லி பேசிகிட்டே இருந்தாங்க, நம்பிக்கையோடு இருந்தோம். அப்போ எல்லோருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருப்பு, அந்த அம்மாவுக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, அவங்க மேலே குறை சொல்வதுக்கு ஒன்றுமில்லை. அந்த எதிர்பார்ப்பு நடக்கலை, உடனே அவங்க பாராளுமன்ற தொகுதி கன்னியாகுமரியில் வேணும்னாங்க, அது வாய்ப்பு இல்லைன்னிட்டாங்க. சிட்டிங் எம்எல்ஏக்காரன் கொடுக்கூடாதுன்னிட்டாங்க. இப்போ அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி உள்ளே சேர்த்து இப்போ கதவு சாத்தி இருக்கிறதா கேள்விப்படுறேன். இப்போ அங்கேயும் முரண்பட்டு தான் இருக்காங்க. பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் எப்படி அமையும் நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் 39 பாண்டிச்சேரி ஒன்று 40 தொகுதியில் பெருவாரியான வெற்றி பெறுவோம், அதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. நாங்கள்லாம் என்னென்ன சொன்னோமோ எங்களுடைய தோழமை கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகம் 90 விழுக்காடு நிறைவேற்றியிருக்கு. ஆனால் பாஜக 10 முன்னாடி என்னென்ன சொன்னாங்களோ ஒன்றுமே நிறைவேற்றலை, குறிப்பாக அது இந்துத்துவ கட்சின்னு சொல்கிறாங்க. நானும் இந்து தான், செல்வபிறந்தகை என்ற ஒரு கிறிஸ்டியனோ முஸ்லீமோ இல்லை, இந்து. பிப்ரவரி மாதம் 2014 திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் பிரதமர் வேட்பாளர் மோடி. என்ன சொன்னார், ராமேஸ்வரம் காசி உள்ள தொடர்பும் ராமேஸ்வரம் ஆலயத்தை உலக தரம் வாய்ந்த ஆலயமாக நான் மாற்றுவேன், உலகத்திலலாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது, கட்டமைப்பையே மாற்றுவோம் அப்படின்னார். ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கல. எல்லோரையும் ஏமாத்துறாரு, இந்துக்களையும் ஏமாத்துறாரு, எல்லோரையும் ஏமாத்துறாரு. அவர் சொன்ன வாக்குறுதி, ஒரு வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள், ஒரே ஒரு வாக்குறுதி எதையுமே நிறைவேற்றலையே. 2 பேர், 2 இளைஞர்களை வேலை வாய்ப்புனார், இருக்கிற வேலை வாய்ப்பும் போயிடுச்சு. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் தான் இந்தியாவின் இதயம் முதுகெலும்புன்னு சொல்கிறோம், இதெல்லாம் நலிஞ்சு போச்சு பண மதிப்பீட்டு இழப்பு கொண்டாதனால, டிமானிசேஷனால். அதற்கு பிறகு பெட்ரோல் டீசல் விலையை நான் பாதியாக குறைப்பேன், சர்வதேச சந்தையில் கச்சா விலை இந்த டாலருக்கு விற்கும் போது இங்கே இந்த டாலருக்கு நாம் பர்ச்சேஸ் பண்ணி இவ்வளோ பாதி விலையில் கொடுக்கலான்னாரு. அவர் சொன்ன வாக்குறுதி கொடுக்கல. சிலிண்டர் 480 இருந்துச்சு காங்கிரஸ் ஆட்சியில், அதை இன்னும் பாதியாக குறைப்பண்ணார், 1000 கிட்ட போயிடுச்சு. இந்திய பொருளாதாரத்தை வந்து அமெரிக்காவுக்கு நிகராக மாற்றுவேன்னார், 82 ரூபாய் 83 ரூபாய் யூஎஸ் டாலர், இது இன்னும் 1 தான் இருக்குது. அவர் சொன்னதை ஏதாவது ஒன்றை நிறைவேற்றிருக்காரான்னு சொல்லுங்கள். வேளாண்மை குடிமக்கள் விவசாயிகளுக்கு வந்து வருமானம் ரெட்டிப்பாகனாரு,
ஆனால் இன்றைக்கி தற்கொலைகளை போயிட்டு புது டெல்லியில் தலைநகரத்தில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் மறியலில் இருக்காங்க, போராடிட்டு இருக்காங்க. ஏதையாவது மேக் இன் இண்டியான்னாரு, மேட் இன் இண்டியான்னாரு, ஸ்டார்ட் அப் இண்டியான்னாரு. தன்னிறைவு பெற்ற இந்தியாவாக இருக்கும், இந்தியா ஒருபோதும் உலக நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய மாட்டோம்னாரு. 2014 ஆட்சிக்கு வந்தார். 2020 கொரோனா பெருந்தொற்று, கை உரை, மாஸ்க்லாம் நம்ம இறக்குமதி தான் செய்யிட்டுருக்கோம். அப்போது நீங்கள் சொன்னதை எதை நிறைவேற்றி இருக்கிறீர்கள்? காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வாங்கிய கடன் தொகை எவ்வளோ? நீங்கள் இந்த 9.5 ஆண்டுகளில் வாங்கிய கடன் தொகை எவ்வளோ? எத்தனை மடங்கு நீங்கள் உயர்த்தியிருக்கிறீர்கள் கடனை? ஒரு ஒரு சாமானியர்கள் இந்திய குடிமக்கள் மீதும் 130,000 ரூபா கடனை வச்சுருக்கீங்க. அப்போ நீங்கள் எதை சொல்லி வாக்கு கேட்க போகிறீங்க மக்கள்கிட்ட? இப்போ 3 மாதங்களுக்கு முன்னாடி டிசம்பரில் அடைவிடாத மழை, பெருவெள்ளம், 100 ஆண்டுகள் காணாத மிகப்பெரிய பேரிடர், 37,000 கோடி கேட்டாங்க. கொடுத்தீங்களா? கொடுக்கல. சரி, ஜிஎஸ்டியுடைய வரிப்பணம், தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் நீங்கள் நல்லா கொடுங்க. உத்தரப்பிரதேசத்திற்கும் ஹரியானாவுக்கும் பீகாருக்கும் நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. எங்களுடைய பங்களிப்பு இருக்குது அதில். எங்களுடைய பங்களிப்பு 29 பைசா, 1 ரூபாய்க்குனா நீங்கள் கொடுக்கணும், அதை கொடுக்க மாட்டேன்றீங்களே. அப்போ எதை சொல்லி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு வாக்கு கேட்க போகிறார்? தமிழ்நாட்டு மக்கள் கேட்க போகிறாங்கல்ல. இப்போ 2.5 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அவர்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்காங்க, சொல்லாத வாக்குறுதியும் நிறைவேற்றிருக்காங்க. நான் முதல்வனாகட்டும், புதுமை பெண்ணாகட்டும், இல்லம் தேடி கல்வியாகட்டும், மக்களை தேடி மருத்துவமாகட்டும், எண்ணும் எழுத்துமாகட்டும், இன்னுயிர் காப்போம் 48 ஆகட்டும், காலை உணவு திட்டமாகட்டும், பல திட்டங்கள் இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லவே இல்லை. சொல்லாத வாக்குறுதியை மாண்பு முதலமைச்சர் தளபதி நிறைவேற்றிருக்கார். அதெல்லாம் வரவேற்கத்தகுந்தது. சொன்ன வாக்குறுதியை 90% நிறைவேற்றிருக்காங்க. நீங்கள் சொன்ன வாக்குறுதியை 1% சொல்லுங்கள். இதுதான் திமுக காங்கிரஸுடைய கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம். தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி எதுவுமே பண்ணலைன்னு நீங்கள் சொன்னாலும் தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி நல்லதொரு வளர்ச்சி அடைந்திருப்பதாகத்தான் பல விமர்சகர்கள் சொல்கிறாங்க. இல்லை, அது எப்படின்னா ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கட்டமைப்பை இவங்க வந்து பலப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு விஷயந்தான் இருக்குது. நான் என்ன செஞ்சேன்னு சொல்லி மக்கள்கிட்ட போகிறதுக்கும், எதையுமே செய்யாமல் ஆனால் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறதுக்கும் நிறைய ஏராளமான வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி தான் ஒரு பிம்பத்தை இவங்க ஏற்படுத்துகிறாங்க. அது தேடுதல் தான் முடிவு பண்ணும். இந்த வட மாநிலங்களில் இத்தனையும் தாண்டி வந்து மோடிக்கு பெரிய ஆதரவு அலை வீசுறதா தானே கருத்து கணிப்புகள் சொல்லுது. அப்போது எதை வச்சு இந்த அலை வீசுதுன்றத ஒரு முடிவுக்கு வராங்கன்னு தெரியல. நான் சொன்னேன், இந்த வாக்குறுதியெல்லாம் எதுவுமே நிறைவேற்றலை. இன்றைக்கி தேசம் எங்கே போயிட்டுருக்குன்னு தெரியும். அந்நிய நாடுகள்லாம் அச்சுறுத்தலில் இருக்குது. வெளியுறவு கொள்கையெல்லாம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்திய எக்கானமி ரொம்ப பாதாளத்துக்கு போயிருக்கு. 55 லட்சத்திற்கிட்ட கடன் வாங்கியிருந்தாங்களோ அவங்க 1,55,000 கடன் வாங்கியிருக்காங்க. 1,00,000 கோடிக்கு மேலே கடன்களை அதிகப்படுத்தியிருக்காங்க. ஊழல் குற்றச்சாட்டை இல்லாத ஆட்சியை கொடுப்பேன்னாங்க. 7.5 லட்சம் கோடியை சிஏஜி ஊழல் சொல்கிறாங்க. டோல்கேட்டில் ஊழல், ஆயுஷ்மான் திட்டத்தில் ஊழல், அப்புறம் துவாரகா சாலையில் 25 கோடி ரூபாயில் போடுற ஒரு கிலோமீட்டர் சாலை 250 கோடி ரூபாய்க்கு போட்டாங்க. நான் சொல்லலை, அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்க சிஏஜி சொல்லுது. அப்போ எப்படி வட மாநிலங்களை கண்ணு மூடிட்டு ஓட்டு போடுவாங்க? ராமர் கோவில் கட்டிட்டாரு, அதனால் ஓட்டு போடுவாங்கன்னா. அப்போ ராமர் கோவில் கட்டியதுக்கு சங்கராச்சாரியார்கள் சொல்கிறார், பூரி சங்கராச்சாரியார் சொல்கிறார், சிருங்கேரி மட்டில் சொல்கிறாங்க, இதை வந்து நடத்தக்கூடாது, தவறு, இது இந்துக்களின் கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரானது, ஒரு கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும், பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்றால் அந்த கோவிலை முழுமையாக 100% கட்டிய பிறகு தான் செய்யணும். இவர் அறகுறையாக செய்கிறாரு, நாங்கள் வரமாட்டோம், புறக்கணிக்கிறோம், இது மக்களுக்கு எதிரானதுன்றாங்க. அப்போ எதை சொல்லி வாக்கு சேகரிக்க போகிறீங்க நீங்கள்? இப்போ தேர்தல் கடன் பத்திரம் வந்திருக்கு, தேர்தல் நன்கொடை பத்திரம் மூலயமா வந்து நீங்கள் 1,000,000 கோடி ரூபாய் எப்படி பெற்றிருக்கிறீர்கள் என்பதையெல்லாம் இப்போ வெளியே வந்துடுச்சு. காலையில் அமலாக்கத்துறை அங்கே சோதனைக்கு போகிறாங்க, ரைட் பண்ணுறாங்க, சிபிஐ ரைட் பண்ணுறாங்க, இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணுறாங்க. மாலையில் பாஜகவுடைய அக்கௌண்ட்டுக்கு தேர்தல் பத்திர நன்கொடை போயிடுது. அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்க தானே செய்கிறாங்க. ஒரு காலத்தில் வந்து செய்தியே போகாது கிராமங்களுக்கெல்லாம். இன்றைக்கி உள்ளங்கையிலேயே செல்ஃபோன்லேயே வச்சுருக்கு. இப்போ நீங்கள் என்கிட்ட எடுக்கிறீங்கன்னா இது மக்கள்கிட்ட உடனே 1 மணி நேரத்தில் போயிடுது. அப்போ இது எப்படி மக்களை ஏமாற்ற முடியும்? அப்போ எல்லா அறிஞர் பெருமக்களும் சொல்கிற மாதிரி அவர் நம்பிக்கை மக்கள் மீது இல்லை, இவிஎம் மிஷின் மேலே வச்சுருக்காருன்றாங்க. அது சாத்தியமா? சாத்தியமா சாத்தியம் இல்லையான்றது அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் ஒரு செய்தியை சொல்கிறோம்,
ஒரு வெளிப்படைத்தன்மை வேணும். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இவிஎம் மிஷினில் இருக்கிற வாக்களிப்பவர்கள் நான் யாருக்கு வாக்களிக்கிறேன், என்னுடைய வாக்கு யாருக்கு போதும் நான் தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு உண்டு. அதுதான் விபேட்டில் 100% நீங்கள் கொண்டு வாங்கன்றோம். இன்னும் அதுக்கு மேலே அந்த விபேட் கொட்டி அந்த பேப்பரெல்லாம் கவுண்ட் பண்ணும்போது கலந்து செய்யுங்க. இப்போ உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் லக்னோவில் ஒரு பகுதியில் இருக்கிற ஒரு பூத்தில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சைக்கிள் சின்னத்திற்கும் கை சின்னத்திற்கும் வாக்களித்திருந்தால் உடனே அந்த இடம் தகர்க்கப்படுமா, இடிக்கப்படுமா, புல்டோசரில் அச்சுறுத்தல் இருக்குது. ஆகையில் தான் சொல்கிறேன், நீங்கள் மிக்ஸ் பண்ணி கவுண்ட் பண்ணுங்க அப்படின்றோம். இந்த ரெண்டு கோரிக்கையை தான் வச்சுருக்கோம். இப்போ எல்லாத்துக்குமே நீதிமன்றத்தை நாடுறாங்க. அது மாதிரி இந்த முறை தவறுன்னா அதுக்கு நீதிமன்றத்தை நாடக்கூடிய இல்லை, நீதிமன்றத்தை நாங்கள் நாடி இருக்கோம். நீதிமன்றத்தில் வழக்கு பல சிவில் சொசைட்டியை சார்ந்தவர் நாடி இருக்காங்க. இப்போ என்னென்னா, இந்த இவிஎம் மிஷின் கண்டுபிடித்த நாடுகளை இவிஎம் மிஷின் இப்போ பயன்படுத்துறதில்ல, டேம்பர் பண்ண முடியுன்றாங்க. ஒரு யதார்த்தமாக ஒரு நண்பர் கிராமத்தில் இருக்கிறவர் கேட்டார், ஏன் சார் இங்கேருந்து 300,000 மைல் கண்ணாண்டு இருக்கிற ராக்கெட்டை இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்களே, 1 கிலோமீட்டரில் இருக்கிற அந்த இவிஎம் மிஷினை கண்ட்ரோல் பண்ண முடியாதான்னு கேட்டார். இந்த கேள்விக்கு என்ன பதில்னு தெரியல. பெங்களூரில் இருக்கிற ஐஎஸ்ஆர்ஓலேருந்து, ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கிற ஐஎஸ்ஆர்ஓலேருந்து 500,000 மைல்கள் கண்ணாண்டு இருக்கிற ராக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ண முடியாதா? இந்த கேள்வி நியாயமான கேள்வி தானே? இதுக்கு நீதிமன்றத்தினுடைய பதில் என்ன இருக்குது? நீதிமன்றத்து நிலுவையில் இருக்க வழக்கு, நாங்கள் என்ன சொல்லியிருக்கிறோன்னா, அது நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரட்டும். குறைந்தபட்சம் ஒரு வாக்காளருடைய உரிமை நான் யாருக்கு வாக்களிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். அக்னாலஜ்மெண்ட் வேணும், அதை கொடுங்கன்னு சொல்கிறோம். 100 விழுக்காடு அந்த விபேட்ல இருந்து யார் கழித்தாரோ அது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அட்டானமஸ் பாடி தானே, அவங்கக்கிட்ட அதை வலியுறுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா? எப்படி தேர்தல் ஆணையம் வந்து அட்டானமஸ் பாடின்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எதுவுமே இப்போ அட்டானமஸ்லாம் கிடையாது. சிபிஐ அட்டானமஸ், அமலாக்கத்துறை அட்டானமஸ், இன்கம் டேக்ஸ் அட்டானமஸ். இப்போ அது அட்டானமஸாக இருக்கான்ற கேள்வி இருக்குது. காலையில் அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ரைடு பண்ணால் மாலைக்குள்ளே போயிட்டு தேர்தல் பத்திரம் 100 கோடி 200 கோடி போயிட்டு பிஜேபி அக்கௌண்ட்டில் விழுந்துருது. எப்படி அட்டானமஸாக இருக்கும் அது? சரி, எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களிலும் அந்த தலைவர்களிடம்தான் சோதனைன்னு இருக்குது. பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் அமைச்சர்கள் மீது ஏதாவது ஒரு சோதனை இருக்கா, கைது இருக்கா? பாஜக முதலமைச்சர் சிறைப்பிடிச்சிருக்காங்களா? ஜார்க்கண்ட் முதலமைச்சர் சிபு சோரன் மகன் ஹேமந்த் சோரனை கைது பண்ணுறீங்க. புதுடெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணுறீங்க. பாஜக ஆளும் மாநிலங்களையும் ஒரு முதலமைச்சரும் கைது பண்ணலை, ஒரு அமைச்சரும் கைது பண்ணலை. இதுக்கு பேர் அட்டானமஸ் பாடியா? இந்த கேள்வியும் எழுது. அப்போ தேர்தல் ஆணையம் ஒரு அட்டானமஸ் பாடி. தேர்தல் ஆணையம் நாளைக்கு தேர்தல் தேதிகளை எத்தனை கட்டமாக நடத்துவது, 7 கட்டம் என்று அறிவிப்பு செய்வதற்கு முன்பாக தமிழ்நாட்டுக்கு 5 முறை வந்துட்டு போகிறார். நாங்கள் அப்போவே சொன்னோம், இது முதல் கட்டமாக வரப்போகுது, வேறு எந்த மாநிலத்துக்கும் போகாமல் 5 முறை இங்கே வரார் பிரதமர் அப்படின்ட்டு. அப்போது உடனே வந்து தேர்தல் ஆணையர் அறிவிக்கிறார், ஏப்ரல் 19 தேர்தல். அப்போது இந்த தேதியை குறித்து கொடுப்பது யார்? தேர்தல் ஆணையத்துக்கு இந்த தேதியை குறிக்கிறது யார்? அட்டானமஸ் எப்படி சொல்ல முடியும்? பிரதமர் அப்போ 2ம் கட்டம், 3ம் கட்டம், 4ம் கட்டம், 5ம் கட்டம், 6ம் கட்டம், 7ம் கட்டம் தேர்தல் நடக்கிற மாநிலத்துக்கு எங்கேயுமே போல, முதல் கட்டம் நடக்கிற மாநிலத்துக்கு வராது. அப்போ இந்த தேதியை தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக அட்டானமஸோடு அவர் செயல்படலை, பிரதமர் குறித்து கொடுக்குறார், அறிவிக்கிறார். இதுக்கு பதிலே இல்லையே, தேர்தல் ஆணையத்திடம் பதில் இல்லை, நரேந்திர மோடிக்கிட்டையும் பதில் இல்லை. முதல்வர் மு க ஸ்டாலினுடைய செயல்பாடுகளில் உங்களை பெரிதும் ஈர்த்த செயல்பாடுகள் அப்படின்னு எதை சொல்லலாம்? ரொம்ப சிறப்பாக செயல்படுறாருங்க. மக்களுடைய முன்னேற்றத்திற்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கார். நான் சட்டமன்றத்தில் பார்த்துட்டே இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது போல தான், அவர் சொன்ன வாக்குறுதியை 90 விழுக்காடு நிதி சுமை, நிதி ஆதாரம், நிதி சேதாரம் எல்லாமே இருக்குது. நிதி சாதாரம் இருந்து கஜானா காலியாக இருக்கும் போது தான் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறார். 2021 மே மாதம். ஆனால் வந்த உடனே கொரோனா பெருந்தொற்று, கொரோனா பெருந்தொற்று முடிஞ்ச உடனே வெள்ளம், வரலாறு காணாத வெள்ளம் வந்துருச்சு சென்னைக்குள்ளேயும் சென்னை ஒட்டியுள்ள மாநிலங்களையும் தமிழ்நாட்டில். அதுக்கே 1 வருஷம் 1.5 வருஷம் அவருடைய ஆட்சி, அவர்களை மீட்டெடுப்பதிலே மக்களுடைய பணியில் இருந்தாங்க. அதற்கு பிறகு திறமையாக செயல்பட்டு நல்லாட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அவர் சொன்ன வாக்குறுதியை 90 விழுக்காடு நிறைவேற்றிவிட்டார். சொல்லாததையெல்லாம் நான் சொன்னது போல, ஒரு காலை உணவு திட்டமாகட்டும், நான் முதல்வன் ஆகட்டும், புதுமை பெண்ணாகட்டும், 800 கப் 48 ஆகட்டும், எண்ணும் எழுத்துமாகட்டும், இல்லம் தேடி கல்வி ஆகட்டும், மக்களை தேடி மருத்துவமாகட்டும், பல திட்டங்களை தீட்டியிருக்கிறார். இதெல்லாம் வரவேற்கத்தக்கது.
உங்கள் தொகுதியில் முதல்வர் 10 கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கிறார். உங்களுக்கும் அவருக்குமான நட்பை பற்றி சொல்லுங்கள். எங்களை நவரம் நாங்கள் ஒரு தோழமை கட்சி, அதற்கு பின் நோக்கி பார்த்தோம்னா ஒரு அவருடைய அண்ணன் தம்பியாக ஒரு குடும்பத்தில் ஒருவனாக தான் பழகி வருகிறேன். அவரும் என்னுடன் வெளிப்படையாக பேசுவார், நானும் வெளிப்படையாக பேசுவேன். அவரும் சிலரிடம் பேசும்பொழுது அவர் செல்வபிரந்தகை எது பேர் தான் பேசினாலும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள். சட்டப்பேரவையில் எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்கள் ஒரு உண்மையான தோழமையாக விட்டு கொடுப்பதில்லை. தோழமையாக இருக்கிறோம், உண்மையான தோழமையாக இருக்கிறோம். காங்கிரஸ் கட்சிக்கும் கமல்ஹாசனுக்கும் உள்ள உறவை பற்றி சொல்லுங்கள். இல்லை, கமல்ஹாசன் வருவது வந்து ஒன்றும் ஒரு விழப்பு கிடையாது. அவர் குறிப்பாக காங்கிரஸுடைய ஜின், அவருடைய தந்தை சீனிவாச ஐயங்கார் வந்து காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் மட்டும் இல்லை, தியாகி. ஆமாம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எப்பொழுது ராமநாதபுரம் பரமக்குடி அந்த பகுதியில் சேர்ந்தாலும் அவருடைய வீட்டில் சென்று தான் ஓய்வெடுத்து அவருடைய முறையாடி விட்டு செல்வாராம். எங்களுடைய தலைவர் பெருமக்கள் எவ்வளவு புகைப்படங்கள் இருக்கிறதோ அதில் ஒரு புகைப்படம் தலை சிறந்த தலைவர் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தந்தை. எங்களுக்கு அந்த உறவு இருக்கிறது காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கும் அவருக்கும். உரிமையோடு நாங்கள் அவரிடம் 2 நாட்கள் முன்பு கூட சந்தித்து அப்போதும் பகிர்ந்து கொண்டோம். யாருக்கு என்ன உரிமை இருக்கிறதோ உலகநாயகன் கமல்ஹாசனிடம், காங்கிரஸாருக்கு அதை விட ஒரு பங்கு மேலே உறவு இருக்குது. திரைப்படங்களை எல்லாம் பார்ப்பீங்களா? நிறைய படம் பார்ப்போம். உங்களுக்கு உங்கள் படம் தான் நிறைய பார்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் உங்களுடைய குணச்சித்திர நடிகம் ஒரு மக்களுக்கான செய்திகள்லாம் சொல்லுவீங்க நீங்கள். உங்கள் ஒரு எளிமையாக ரொம்ப நல்லா இருக்கும், நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு பிடித்த கலைஞர்கள் அப்படின்னு யார் யார் எல்லாம் சொல்லலாம்? எனக்கு பிடித்தவர் வந்து சிவகுமார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசியலையும் சினிமாவையும் பிரிக்கவே முடியாது. அடுத்து அரசியலுக்கு வரப்போவதாக விஜய் அறிவிச்சிருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஜனநாயக நாட்டில் வந்து யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். பொது சேவைக்கு பொது வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வர்கள் வரவேற்கணும். அவர் ஒரு கருத்து சொல்லட்டும், இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யலை புதுமை, அதனால் ஒரு ஆலோசனை சொல்லட்டும், திட்டங்கள் கொண்டு வரட்டும், வரவேற்கிறோம். யார் வேணாலும் வரலாம். நாங்கள் நான் பாஜகவா நாங்கள் இன்னார் தான் வரணும், இன்னார் வரக்கூடாது, இந்த நாட்டிலேயே இன்னார் தான் வாழணும், இன்னார் வாழக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. இது ஜனநாயக நாடு, இது யார் வேணாலும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கலாம். நாங்கள் ஏற்கனவே சொன்னால் வரவேற்கிறோம், அவர் நல்லது செய்யட்டும். வந்து விஜய் ஒரு மாபெரும் சக்தியாக வளர்ந்தார்னா அடுத்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அவரோட கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அது எங்கள் அகில இந்திய தலைமை தான் முடிவு பண்ணோம். ஒரு கட்சி தலைவராக என்னெல்லாம் சாதிக்கணும் உங்களுடைய பீரியடில் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுருக்கீங்களா? ஒரே ஒரு ஒற்றை அஜெண்டா தான், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி அமைக்கணும். நன்றி. நன்றி. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய ரசிகர்களோட கருத்துக்களை போகணும். உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் சந்திப்பு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஒரு நீண்ட நெடிய காலமாக உங்களுடைய வாதங்களை, உங்களுடைய திரைப்படத்தில் நடித்த ஒரு குணச்சித்திர வேடங்கள், மக்களுக்கு சொல்கின்ற செய்திகளை எல்லாம் பார்த்துருக்கிறேன், மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ.